வணக்கம் இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன் இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பானது நூற்றி எட்டு பாடல் பெற்ற வைணவ திருத்தலங்களில் பத்தொன்பதாவது தலமான அருள்மிகு சௌந்தர்ய ராஜபெருமாள் திருக்கோயில் திருநாக என்னும் நாகப்பட்டினம் இத்திருத்தலத்தை இன்று நாம் காணவிருக்கிறோம் இங்கே மூலவராக நீலமேக பெருமாள் காட்சியை தருகிறார் தாயார் சௌந்தர்யவள்ளி உற்சவரோ சௌந்தர்யராஜன் கோலம் நின்ற திருக்கோலம் திசையானது கிழக்கு விமானம் சௌந்தர்ய விமானம் தீர்த்தமோ சார புட்கரணி மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் செய்திருக்கிறார் பத்து பாடல்களை நாமாவலி ஸ்ரீ சௌந்தர்யவள்ளி சமேத ஸ்ரீ நமக என்றும் தலவரலாறு சகல சௌபாக்கியங்களையும் அருளும் இறைவன் நாராயணன் ராசனாக அருளும் இத்திருத்தலத்தின் பெருமைகள் பிரம்மாண்ட புராணத்தில் சௌந்தர்ய ஆரண்யம் என்ற பெயரில் பத்து அத்தியாயங்களில் பதிவாகியுள்ளது கிருதயுகத்தில் நாகங்களுக்கெல்லாம் தலைவனான ஆதிசேஷன் இறைவனுக்கு படுக்கையாக ஆவல் கொண்டு இங்குள்ள கடற்கரையில் பெருமாளை குறித்து தவம் செய்கிறார் அத்தவத்திற்கு மனம் இறங்கி மகிழ்ந்த பெருமாள் தனது படுக்கையாக ஏற்றுக்கொள்வதாக இத்திருத்தலத்தில் அருள் புரிந்தார் திருமாலை நாகம் ஆராதித்ததால் இத்தலம் திருநாகை எனப் பெயர் பெற்றது பொதுவாக அக்காலத்தில் கடற்கரை அருகேயுள்ள நகரங்களை பட்டினங்கள் என்று அழைப்பது நமது மரபு இத்தலமும் கடற்கரைக்கு மிக அருகாமையில் அமைந்துள்ளதால் இவ்வூர் நாகப்பட்டினம் என்றே அழைக்கப்பட்டது இப்பொழுதும் அழைக்கப்படுகின்றது இத்தல இறைவனின் வடிவழகில் தன்னையே பறிகொடுத்த பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வார் ஆண்மையிலிருந்து பெண்மை நிலை எய்தி பரகால நாயகியாக தன்னை மாற்றிக்கொண்டு இறைவனின் அழகை தனது தோடியிடம் விளக்குவதைப் போல பாடியிருக்கிறார் இங்கே பல பாடல்களை பொதுவாக காதல் கொண்ட பெண்கள் தன் எண்ணத்தை அவ எவரிடமாவது பகிர்ந்து கொள்ள ஆவல் கொள்வார்கள் ஆனால் அதற்கு தனது பெற்றோர்களிடம் கூறிட முடியாது மற்றவர்களிடமும் கூறிட முடியாது அதற்கு தனக்கான ஒரு தோழி தேவையாகிறாள் அத்தகைய தோழியிடம் தனது காதலர் இத்தன்மை கொண்டவர் இத்தகைய நிறமுள்ளவர் இத்தகைய குணமுடையவர் அவர் இத்தகையவர் இங்கு இந்த நகரத்தில் இருக்கிறார் என்றெல்லாம் சுற்றி சுற்றி வளைத்து பேசுவார்களே ஒழிய அவரை நேரடியாக பெயர் சொல்லியோ இன்னவர்தான் என்று குறிப்பாக உணர்த்த மாட்டார்கள் சுற்றி சுற்றி ஓமைகளிலேயே சொல்லி முடிப்பார்கள் அத்தகு நிலையில் இங்கு பரகால நாயகியாக தன்னை பாவித்து கொண்ட திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் இறைவனை காதலனாக மனத்தில் வரித்து கொண்டு தான் ஒரு பரகால நாயகியாக இருந்து பாடல்களை பாடுகின்றார் அவர் பாடிய அழகான பாசுரங்கள் இங்கே உள்ள இறைவனின் அழகை தோழியிடம் விளக்குவதைப் போல அது அவர் முதல் ஒன்பது பாசுரங்களில் திருநாகை திருத்தலத்தின் பெயரை குறிப்பிடாமல் அச்சோ ஒருவர் அழகியவா என்று பாடியுள்ளார் அதாவது நான் முன்ன சொன்ன மாதிரி சுற்றி சுற்றி காரணங்களை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கிறார் இவர்தான் என குறிப்பிட்டு சொல்லாமல் கடைசியாக பத்தாவது பாசுரத்தில் அவர் நாகையில் கோயில் கொண்டுள்ள சௌந்தரிய ராசன் என சொல்ல வருகிறார் வேயிருஞ்சோலை விலங்கள் சூழ்ந்த மெய்ய மனவாளர் இவ்வையமெல்லாம் தாயின நாயகர் தோழி தாமரை கண்கள் இருந்தவாறு சேயிரும் குன்றம் திகழ்ந்தது ஒப்ப செவ்விய ஆகி மலர்ந்த சோதி ஆயிரம் பூணும் அச்சோ ஒருவர் அழகியவா இப்படி பாடிக்கொண்டே வரும் அவர் நாகை அழகியர் ஆரே என்று தலத்தை இறுதியாக குறிப்பிடுகிறார் அன்னமும் கேடலும் ஆதியை நாகை அழகியாரே என்று பாடுவதாக திருமங்கை ஆழ்வார் இங்கே குறுக்கின்றார் இத்தலத்தின் சிறப்புகள் பெருமாள் நீலமணி வண்ணனாக நீலமேகப் பெருமாள் என்ற திருநாமத்தில் அருளும் திவ்ய தேசம் இது பெருமாள் மூன்று திருக்கோலங்களில் காட்சி தந்து அருளும் அற்புத திவ்ய தேசம் எட்டு கரங்களுடன் அபயகர நரசிம்மர் குடிகொண்டுள்ள திவ்ய தேசம் இது திருமகள் தாயார் சௌந்தர்யவள்ளி என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்ய தேசம் திருமங்கையாழ்வாரால் பாடல் பெற்ற திவ்ய தேசம் அவரின் அழகான பாடல்களில் ஒன்று பொன் இவர் மேடி மரகதத்தின் பொங்கிளத்தின் ஜோதி அகலத்து ஆரம் மின் இவர் வாயில் நல் வேதம் வேதியர் வானவர் ஆவர் தோழி என்னையும் நோக்கி என் நல்குலும் நோக்கி கொங்கையும் நோக்குகின்றார் அன்னை என் நோக்குமன்று அன்னை என் நோக்கும் என்று அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவாம் ஒருவர் அழகான பொன்மேனி நிறத்தில் மகரத மரகதத்தின் பச்சை பொருந்திய வாயில் நல் வேதம் ஓதும் மந்தனர் வடிவான அவர் என்னையும் நோக்கி எனது இளம் கொங்கைகளையும் நோக்குகின்றார் அத்தகைய அழகுமிக்க அவர் இங்கே வீற்றிருக்கின்றார் என்று அவர் அழகானவர் அச்சோ அவர் அழகியவா என்று பாடலிலும் தோடவில் நீளம் மனம் கொடுக்கும் சூழ் புனல் சூழ் குடந்தை சேடர்கொள் என்று தெரிக்க மாட்டேன் செஞ்சுடர் ஆழியும் சங்குமேந்தி பாடகமில் அடியார் வணங்க பண்மணி முத்தோடங்கு சோதி ஆடகம் பூண்டு ஒரு நான்கு தோலும் அச்சோ ஒருவர் அழகியவா அத்தகைய அழகான நான்கு புஜங்களைக் கொண்ட ஒரு கையில் ஆடி என்னும் சங்கையும் இன்னொரு கடியில் சக்கரத்தையும் ஒரு கையில் சக்கரம் என்னும் ஆடியையும் மற்றொரு கையில் சங்கையும் ஏந்தி குடந்தையை என்னும் கும்பகோணத்தை சுற்றி நீரால் சூழப்பட்ட அத்தகு புண்ணிய சேத்திரத்தில் நீலம் நினம் கொண்ட அந்த அழகிய மணவாளன் இங்கே இருக்கின்றான் அச்சோ ஒருவர் அழகியவா என்று அவர் மேலும் பாடுகின்றார் கோழியும் கூடலும் கோயில் கண்ட கோவலரே ஒப்பர் குன்றமன்ன பாடியும் தோலுமோ நான்குடையர் பண்டு இவர் தன்மையும் கண்டறியோம் வாழியரோ இவர் வண்ணம் என்னில் மாகடல் போன்றுளர் கையில் வைய ஆழி ஒன்றேந்தி ஓர் சங்கு பற்றிய ஒருவர் அழகியவா அழகியவா என்று இன்னொரு பாடலிலும் அவரின் இடமானது மா கடலை ஒத்தது அவர் தனது கைகளில் சங்கு சக்கரங்களை ஏந்தியுள்ளார் என்று கோயில் கொண்டுள்ள அத்தகைய இறைவனை தனது மனத்தில் காதலனாக எண்ணிக்கொண்டு பாடிய அழகிய பாசுரங்களை இங்கே நாம் காண முடிகிறது அத்தகைய சிறப்புகளையெல்லாம் கொண்ட இந்த நாகை திருத்தலமானது நாம் காலை ஏழு முப்பது மணியிலிருந்து பகல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து முப்பதிலிருந்து இரவு ஒன்பது மணி வரையிலும் தரிசிக்க இயலும் ஏனென்றால் அத்தகு நேரத்திலே நடையானது திறந்திருக்கிறது நாம் நாகையிலே தங்கிட முடியும் நாகப்பட்டினத்தில் எல்லா வசதிகளும் அங்கு உள்ளது நாகை பேருந்து நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் ரயில் நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் இத்தகைய அழகான திருத்தலமானது தூயதாக அமைந்திருக்கின்றது மேலும் இதேபோன்று இன்னொரு கஷேத்திரத்தை நாம் காணும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன்